الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا قال النبي صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. கண்ணியமான சங்க யானை இந்த மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் விட்டிருக்கின்றோம். கடந்த வாரம் வாலிபம் குறித்தும், அந்த வாலிபத்தில் வாலிபத்தை எதில் ஈடுபடுத்தினாய் என்ற வினாக்கு விடையாகவும், வாலிபர்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியை கடந்த ஜும்மாவிலே நாம் பகிர்ந்தோம். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், பிள்ளைகளை எப்படி தர்பியத் செய்ய வேண்டும் என்று பெற்றோரின் கடமைகள் என்ன என்பதை பற்றியான ஒரு சிந்தனை பகிர்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பிள்ளை செல்வத்தை நிஅமத் என்றும் ரஹ்மத் என்றும் அன்பளிப்பு என்றும் ஜீனத் என்றும் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகின்றான். அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இப்படி அன்பளிப்பு, நிஅமத்து, ரஹ்மத்து, பரக்கத்து என்ற வர்ணித்த ரப்பு மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்கள் பொருள் செல்வங்களும் மக்கள் செல்வங்களும் ஃபித்னாவாகும் என்றும் அல்லாஹ் தன் திருமறையில் குறிப்பிடுகின்றான். நம்முடைய பிள்ளைகளை அது ரஹ்மத்தானதாக, நிஅமத்தானதாக, பரக்கத்தானதாக, ஜீனத்தானதாக ஆக்குவதற்கான வழிமுறைகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய முன்மாதிரியை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அந்த முன்மாதிரிப்படி பெற்றோர்களுக்கான நாம் குழந்தைகளை தர்பியத் செய்வோமேயானால் ஃபித்னாவாக அந்த குழந்தை ஆகாது என்பதை வான்மறை நமக்கு குறிப்பிடுகின்றது. அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மெய்ப்பாளன் இருக்கின்றான். அவர்களுக்கு கீழ் உண்டான அந்த ஆளுமைக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி. ஒரு குடும்ப தலைவன் என்றால் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை அவர்கள் எப்படி நிர்வகித்தார்கள் என்பதை பற்றி, ஒரு முதலாளி என்றால் தொழிலாளியை அவர்கள் எப்படி நிர்வகித்தார் என்பது பற்றி, இப்படி ஒவ்வொன்றாக எடுத்தால் யார் யார் எதற்கு அமானிதமாக பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றதோ அதை பற்றி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நாளை நம்மிடத்திலே விசாரிக்கப்படும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குழந்தையிடத்திலே முதல் விசாரணையா, பெற்றோரிடத்தில் முதல் விசாரணையா என்றால் பெற்றோரிடத்தில் தான் முதலில் அல்லாஹ் விசாரிப்பான். நான் உனக்கு தந்த அந்த அன்பளிப்பை நீ எவ்வாறு தர்பியத்து செய்தாய், ஏனென்றால்
தர்பியத் என்பதும் குழந்தை வளர்ப்பு என்பதும் மனிதனுக்கு மாத்திரம்தான், மிருகத்திற்கு அது தேவையில்லை. மிருகம் பிறந்த உடனே தனக்கு உகந்தது எது, தனக்கு ஒவ்வாதது எது என்று அந்த மிருகங்களுக்கும் பட்சிகளுக்கும் அது செறிவூட்டப்பட்டு விட்டன. அதற்கு தெரிந்து விடுகின்றது, முகர்ந்து பார்த்தே இது நமக்கு ஒவ்வாத உணவு என்று ஒதுங்கிவிடும். பிறந்தவுடன் தத்தி தாவி தன்னுடைய தாயின் மடி தேடி அமுதர்ந்துவதற்கு அந்த மிருகங்களுக்கு அறிவூட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் ஒரு வரைமுறைக்குண்டான அறிவு. மனிதன் ஒன்றுமே தெரியாதவன், அறியாமல் இருப்பான். ஆனால் அவன் வளர்க்கும் விதத்தில் வளர்த்தால், அவன் விண்ணில் பறக்கவும் கடலில் மூழ்கி ஆராய்ச்சி செய்யவும் கூட தன்னுடைய அறிவை விரிந்த அளவில் வியாபித்து அவன் பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே மனிதனுக்குத்தான் தர்பியத்து தேவை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு குழந்தையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் தான் பிறக்கின்றது, அதை நசராக்களாகவும் யூதர்களாகவும் ஆக்குவது அவர்கள் பெற்றோர்கள் என்ற ஹதீஸின் உப்படைய கருத்தில், ஒரு குழந்தையை சிறந்ததாக, சிறந்த மனிதனாக உருவாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு குழந்தையின் முதல் பள்ளிக்கூடமே தாயின் மடிதான். அவர்களை அமுதூட்டும் பொழுதே நல்ல சிந்தனையுடனும் ஆரோக்கியமான எண்ணங்களுடனும் குழந்தைக்கு அமுதூட்டும் பொழுது அந்த குழந்தை ஆரோக்கியமானதாகவும் சிறந்ததாகவும் வளர்கின்றது. எனவே தர்பியத் இல்லாமல் எது ஹலால் எது ஹராம், எதை நாம் செய்ய வேண்டும், எவ்வாறு நடக்க வேண்டும், எவ்வாறு உடையணிய வேண்டும் என்ற போதனா முறைகளில் இல்லாமல் வளர்ந்து தாந்தோண்டித்தனமாக அந்த குழந்தை வருமானால் அது நமது குழந்தை அல்ல. இது நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்கின்றேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹியின் வழிப்படி கப்பலை செய்து கப்பலில் முஸ்லிமான 80 பேர்களையும் மற்றும் உயிரினங்களின் ஜோடிகளையும் ஏற்றிவிட்டு தன்னை ஏற்றுக்கொள்ளாத மனைவியையும் மகனையும் குறித்து அல்லாஹிடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் தண்ணீரில் தத்தளிக்கின்றார்களே என்று கேட்டபொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான், இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அது உன்னுடைய குடும்பம் அல்ல, உன்னுடைய பிள்ளையும் அல்ல. எனவே அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் விருப்பத்திற்கும் மாறாக வளரக்கூடிய குழந்தை அது நமது குழந்தையே இல்லை என்று குர்ஆன் கூறுகின்றது என்றால், அல்லாஹ்வின் விருப்பத்திற்கும் ரசூலின் வழிகாட்டுதலின்படியும் வளர்க்கக்கூடிய பொறுப்பு, தார்மீக பொறுப்பு பெற்றோராய நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் அவர்கள் பத்ர் யுத்தத்திலே எதிரணியில் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தில் இல்லை. அவர்கள் இஸ்லாம் ஆன பிறகு தன் தந்தையிடம் கூறினார்கள், தந்தையே, பத்ர் யுத்தத்தில் என்னுடைய வாளுக்கு நேராக நீங்கள் வந்தீர்கள், என்னுடைய தகப்பன் என்பதால் நான் உங்களை தவிர்த்து விட்டேன் என்று சொன்னபொழுது அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் உன்னை கவனித்திருந்தால் அங்கேயே வெட்டி வீழ்த்திருப்பேன் என்றார். ஆக அல்லாவிற்கும் அல்லாவின் ரசூலுக்கும் பொருத்தமான வழியில் வாழும் பொழுதுதான் அது தன் மகன் என்ற உன்னதமான உயர்வை நாளை மறுமை வரையிலும் அது அடையும். பெற்றோருக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிரத்யேகமான சிறப்புகளை கபூரிலே செய்யும் பொழுது ஏன் இந்த திடீர் பதவி உயர்வும் அன்பளிப்பும் என்று கேட்டபொழுது, பூமியில் வாழக்கூடிய உன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய பிழைபொறுக்க தேடுதலினால் உங்களுக்கு இந்த கண்ணியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவின்ற ஹதீஸை பார்க்கின்றோம். மரணத்திற்கு பின்பும் தொடரக்கூடியது சதக்கத்தன் ஜாரியா, நாம் கற்று பயிற்றுவித்த கல்வி, வலதுன் சாலிஹுன் யதுஊன லஹு, நமக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளை விட்டு செல்வது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய வீரத்தை பற்றியும் தீரத்தை பற்றியும் நீதத்தை பற்றியும் நாம் அதிகம் அறிந்திருக்கக்கூடிய நாம், அவர்கள் பிள்ளைகளை எப்படி தர்பிய செய்தார்கள் என்பதை நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்கின்றோம். தன்னுடைய மகன் அப்துல்லா இபின் உமர் அவர்களை சிறு வயதிலே பெருமானாரின் சபைக்கு அழைத்துச் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலையுதிராத மரம் எது என்ற ஒரு விடுகதை போட்டார்கள். சஹாபிகள் எல்லாம் ஏதேதோ மரங்களை எல்லாம் சொன்னார்கள்.
யாரும் சரியான பதில் சொல்லவில்லை. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அது பேரீத்த மரமாகும் என்று, அது ஒரு முஸ்லிமுக்கு ஓமையாகும் என்று, அதனுடைய எல்லா பாகங்களும் உபயோகம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்ற தத்துவத்தை அவர்கள் கூறினார்கள். சபை முடிந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருந்து அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன் தந்தையின் கையை பிடித்துக் கொண்டு செல்லும் பொழுது அப்துல்லா இபின் உமர் அவர்கள் தன் தந்தையிடம் கூறினார்கள், பெருமானார் கேட்கும் போதே எனக்கு இந்த பதில் தெரியும். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, இங்க சபையில சொல்ல வேண்டியதானே என்று சொல்லும் பொழுது அப்துல்லா இபின் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், பெரியவர்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மத்தியில் சிறுவனா நான் முந்திரி கொட்ட மாதிரி நான் முந்தி சொல்வதற்கு நான் வெட்கப்பட்டு நான் சொல்லவில்லை என்றார். பெரியவர்களை மதிக்கக்கூடிய பண்பை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இரவு ரோந்து பணியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது ஒரு குடிசையில் தாயும் மகளும், நாம் அறிந்த செய்திதான், தாயும் மகளும் பேசுகின்றார்கள். தாய் சொல்கின்றார்கள், பாலிலே தண்ணீரை ஊற்றி கலந்து கொடு என்று சொன்ன பொழுது மகள் கூறினால், கலப்படம் செய்வது அரசாங்க குற்றமாச்சே என்று சொன்ன பொழுது தாய் கூறினால், உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்க போறார் என்று சொன்ன பொழுது மகள் கூறினால், உமர் பார்க்கவில்லை என்றாலும் உமரை படைத்த ரப்பு பார்க்கின்றானே என்பதை கேட்டு சிலிர்த்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் வீட்டுக்கு வருகின்றார்கள். நடுநிசையிலேயே தன்னுடைய மகன்களை எல்லாம் அழைத்து, ஒரு தக்வா மிக்க ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு மனம் முடித்து தர விரும்புகின்றேன் என்று மனம் முடியாத தன்னுடைய ஒரு மகனுக்கு 22 லட்சம் சதுர கிலோமீட்டரின் ஜனாதிபதி ஒரு குடிசையில் இருந்து தன்னுடைய மகனுக்கு மருமகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள் என்றால், இதுதான் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, பிள்ளைக்கு எப்படிப்பட்ட துணையை தேட வேண்டும் என்பது வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆளுமை. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் இரண்டாம் உமர் என்று சொல்லக்கூடிய உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர். தாயை போல் செய், நூலை போல் சேலை என்று சொல்வார்கள். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அவர்கள் இரண்டாம் உமர் என்று பெயரெடுத்த அந்த மாபெரும் இந்த உலக உருண்டையின் 1/3 பாகத்தையும் ஆண்ட சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி இறந்து போகும் பொழுது 11 பிள்ளைகளுக்கு 18 திருகத்தை விட்டு சென்றார்கள். கஃபன் தஃபன் போக ஆளுக்கு ஒரு திருகம் கிடைத்தது. வரலாறு பதிவு செய்கின்றது, ஹிஷாம் இபின் மாலிக் என்பவர் கோடிக்கணக்கிலே திருகத்தை விட்டு சென்றார். அவருக்கும் 11 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் பிற்காலத்தில் மதீனாவில் பிச்சை எடுத்தன என்று வரலாறு சொல்கின்றது. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் 18 திருகம் விட்டு சென்ற அவருடைய பிள்ளைகள் இஸ்லாமிய யுத்தத்திற்காக 100 கணக்கான ஒட்டைகளையும் குதிரைகளையும் அன்பளிப்பாக கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கின்றனர். ஆக பிள்ளைகளை நாம் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் ஒழுக்கமும் இஸ்லாமிய அறிவும் இல்லை என்றால் அவைகளையெல்லாம் அழித்துவிடக்கூடியதாக இருக்கும். குறைந்த செல்வமாக இருந்தால் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு செய்யக்கூடிய பெரிய அன்பளிப்பு ஒழுக்கமும் மார்க்க அறிவும் தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதான சொர்க்கத்தின் கதவை முதலில் திறப்பார்கள். அவருடைய வளையத்தை பிடிக்க போகும் பொழுது அதற்கு பின்னால் நபிமார்கள், சஹாபிகள், வலிமார்கள், குதிபுமார்கள் வரவில்லை. ஒரு பெண் வந்து நிற்கின்றாள். நீ யார் என்று கேட்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெண் கூறினாள், பெண் என்றால் ஒரு பெண் இனம். அந்த பெண் கூறினாள், நான் இளமையிலேயே கணவனை இழந்தவள். கணவனை இழந்து அந்த கணவனின் மூலமாக எனக்கு பிறந்த குழந்தைகளை ஒழுக்கமாகவும் மார்க்க அறிவுடனும் வளர்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஆசாபாசங்களை எல்லாம் அடக்கி, விரகதாபங்களை எல்லாம் முடக்கி போட்டு என்னுடைய குழந்தைகளை நான் ஒழுக்க, இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோடு வாழ்வதற்காக நான் என் வாழ்வை அர்ப்பணித்தவள். பெருமானாருக்கோடு சொர்க்கத்து செல்லக்கூடிய பெண் இனத்திற்கான பெருமை, குழந்தைகளை இஸ்லாமிய அறிவுடன் வளர்க்கக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியத்தை இஸ்லாம் நல்கின்றது என்றால், பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹு ஜல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் முஹப்பன் நபி ஹுப்ப ஆலி முஹம்மது வல் குர்ஆன். குர்ஆன் நபியினுடைய முஹப்பத்தையும் கண்ணியத்தையும் அவருடைய குடும்பத்தாருடைய கண்ணியத்தையும் கற்றுக் கொடுத்து
குர்ஆனை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முற்படுத்தியது என்றால் பெருமானாரின் மீது உண்டான பிரியம், பெருமானாரின் மீது உண்டான நேசம் இருந்தால்தான் குர்ஆன் அது என்னை சொல்கின்றதோ, எப்படி நம்மை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றதோ, அந்த நேசம் இருக்கும் பொழுதுதான் குர்ஆனை குர்ஆனாக நாம் விளங்க முடியும் என்பதை பார்க்கின்றோம். உமர் அலி அல்லாஹு தாலாவுடைய மகன் அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மகன் எகிப்திற்கு வியாபாரமாக செல்கின்றார். கடுமையான தாகம், பேரித்தம்பளம் ஊற வைத்திருந்த தண்ணீரை தாகத்தினால் குடித்து விட்டார். அதற்கு அப்புறம்தான் தெரியுது அது போதைக்காக ஊற வைக்கப்பட்டிருக்கின்ற தண்ணி. எனவே நாம் போதையான ஒரு வஸ்துவை சாப்பிட்டு விட்டோம் என்று எகிப்தின் கவர்னராக இருந்த அம்ரு பின் ஆஸ் அவரிடம் வலிய சென்று, நான் மது அறிந்து விட்டேன், எனக்கு இஸ்லாமிய தண்டனை கொடுங்கள் என்றார். அல்லாஹ்விடத்திலே தண்டனை பெறுவதை அஞ்சி ஒரு ஹலீஃபாவினுடைய மகன் கவர்னரிடம் முறையிட்டு, நான் தெரியாமல் அறிந்து விட்டேன், ஆனால் அறிந்ததுதான். 99% ஹலாலாக இருந்து 1% ஹராமாக இருந்தாலும் சஹாபிகள் அதை செய்ய மாட்டார்கள். எனவே அவர்களுக்கு அங்கு கசையடி கொடுக்கப்படுகின்றது. இந்த செய்தி மதீனாவின் தலைமைச் செயலகத்திற்கு தெரியப்படுகின்றது. உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் தன் மகனை அப்துல் ரஹ்மானை உடனே மதீனாவிற்கு வர சொன்னார்கள். மதீனா வந்தவுடன் மீண்டும் கசையடி கொடுத்தார்கள் உமர் அலி அல்லாஹு தாலா. மது அருந்தியதற்கு 1 இஸ்லாமிய சரியத்தின் தண்டனை. உமர் அலி அல்லாஹு தாலா, ஒரு ஆட்சியாளருடைய மகன் தவறு செய்தால் அவனுக்கு நான் 2 தண்டனை கொடுப்பேன் என்று மீண்டும் தன்னுடைய மகனுக்கு தண்டனையை நிறைவேற்றினார்கள் என்றால், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தர்பியத்து படுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். பிள்ளைகளினுடைய ஆர்வங்களையும், அந்த பிள்ளை எதில் தேர்ச்சி பெறுவான் என்பதையும் ஒரு பெற்றோர் சரியான முறையில் கணிக்க வேண்டும். அவனுடைய ஆர்வமும் அவனுடைய தெளிவும் வேறொன்றாக இருக்கும் பொழுது நாம் வேறொன்றை புகுத்தி அவனுடைய வாழ்வையே நாம் இருட்டாக்கிவிடக்கூடிய சூழ்நிலையும் ஆகிவிடுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளும் மதீனத்தின் புறநகர் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கடுமையான தாகித்தவர்களாக இருந்தார்கள். ஆடு மேய்க்கக்கூடிய 11 சிறுவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு செல்கின்றான். அந்த சிறுவனிடம் ஆடுகளிலிருந்து பால் கறந்து கொள்ளலாமா என்று அனுமதி கேளுங்கள் என்றார். சஹாபிகள் சென்று அந்த ஆட்டு இடையனிடம், இந்த ஆட்டிலே பால் கறந்து கொள்ளலாமா, எங்களுடன் நபி வந்திருக்கின்றார்கள், அவர்கள் தாகித்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது அந்த 11 ஆட்டு இடையன் சொன்னான், இவைகள் அனைத்தும் மலட்டு ஆடுகள், இவைகளிலிருந்து பால் வராது. சஹாபிகள் சொன்னார்கள், அதை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துக் கொள்வார்கள், நீங்கள் அனுமதித்தால் போதும் என்றார். சிறுவனுக்கு ஆச்சரியம், மலட்டு ஆடிலிருந்து எப்படி பால் வரும் என்று. அனுமதித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அந்த ஆட்டின் மடிவிலே அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பெயரை சொல்லி பால் கறந்து அனைவருக்கும் கொடுத்தார்கள். அது அனுமதித்ததற்காக அந்த சிறுவனை அழைத்து, நீ விரும்பியதை கேள் என்று கேட்டார்கள். 11 அந்த சிறுவன் கூறினான், அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலப், பால் கறக்கும் பொழுது நீங்க ஏதோ ஒன்று முணுமுணுத்தீர்களே, அதை சொல்லித்தாருங்கள், அது சொன்னா பால் வரும் என்று அந்த சிறுவன் நம்புகின்றான். எனவே நீங்கள் பால் கறக்கும் பொழுது சொன்ன அந்த மந்திர வார்த்தைகளை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னக குலாமன் முஅல்லமன், ஒரு பயிற்றுவிக்கப்பட்ட மாணவன் போல் நீ இருக்கின்றாய், நீ ஆடு மேய்ப்பவன் அல்ல என்று அவனை அழைத்து அவனுக்கு இஸ்லாத்தை போதித்து தன்னுடன் வளர்த்து அவனை செவ்வையாக்கினார்கள். மார்க்க சட்டத்தின் தூண் என்றும் சட்ட மேதை என்றும் பல்லாயிரக்கணக்கான சட்டங்களை அவர்களிடமிருந்து அபு ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எடுத்திருக்கக்கூடியவரும், ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களையும் அறிவித்தவர் அந்த ஆட்டு இடையன் வேறு யாரும் அல்ல, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஆட்டு இடையனை அவனில் இருக்கக்கூடிய ஒளிர்ந்திருக்கக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை கண்டுபிடித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை உருவாக்கினார்கள். இப்படித்தான்
தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆர்வம் எதில் இருக்கின்றதோ அதில் தேர்ச்சி வைக்க வைக்கக்கூடிய கடமை பெற்றோர்களிடம் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிமார்கள் எல்லாம் சைத்தானே வராத நபிமார்களுடைய நபிமார்கள் கூட தங்கள் பிள்ளைகள் குறித்து கவலைப்பட்டு அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தித்திருக்கின்றார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ذُرِّيَّتِي, என்னையும் தொழுகை உள்ளவனாக ஆக்கு, என் பெற்று என்னுடைய பிச்சளங்களையும் தொழுகையுள்ளவனாக ஆக்கு என்றார்கள். وَجُنُبُنِي وَبَنِي أَنْ أَعْبُدَ الْأَصْنَامَ, என்னையும் என்னுடைய பிச்சளங்களையும் விக்கிரக ஆராதனையை விட்டும் காப்பாற்றுவாயாக என்று பிரார்த்திக்கின்றார்கள். ஆக ஒரு நபி தன்னுடைய பிள்ளைகளும் அப்படித்தான் நல்லவங்களாகத்தான் வருவாங்க என்ற முழு நம்பிக்கை கொள்ளவில்லை. அல்லாஹ்விடம் அதை கெஞ்சி கேட்டு பெறுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பிள்ளைகளின் முன்னான ஒரு கவனம், பிள்ளைகளை கண்டிப்பதற்காக யார் சாட்டையை தொங்க விட்டிருக்கின்றார்களோ அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் பரக்கச் செய்வானாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தியிருக்கின்றார்கள். பிள்ளைகளை அடிப்பவனுக்கு என்று சொல்லவில்லை, அடிப்போம் என்ற உணர்வை அந்த குழந்தைகள் உணர வேண்டும். சாட்டையை தொங்க விட்டவர்களுக்கு அல்லாஹ் பரக்கச் செய்வானாக என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவிடம் கூறுகின்றார்கள், நமது வீட்டிலே கஷ்டமாக இருக்கின்றது, உன்னுடைய தந்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கனிமத் பொருளாக நிறைய ஆடுகள் வந்திருக்கின்றன, எனவே நீ சென்று சில ஆடுகளை வாங்கி வந்தால் அதை வைத்து நாம் என்ன செய்யலாம், வளர்க்கலாம், அது குட்டி போடும், பால் கறந்து கொள்ளலாம், எனவே கொஞ்ச கஷ்டங்களை நாம் தீர்த்து கொள்ளலாம், எனவே தந்தையிடமிருந்து சில ஆடுகளை பெற்றுவாய் என்று தன்னுடைய மனைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு கதவை தட்டுகின்றார்கள். அந்த தட்டக்கூடிய சப்தத்தை வைத்தே இன்னஹால தக்க ஃபாத்திமா, இது ஃபாத்திமாவுனுடைய தட்டு என்று பெருமானார் சொன்னார்கள். ஃபாத்திமா நாயனுடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அவ்வளவு ஆழமாக அறிந்து வைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா நாயனிடம் வந்த நோக்கத்தை கேட்கின்றார்கள். ஃபாத்திமா நாயி கூறியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு ஐந்து வார்த்தையை கற்று தந்தார்கள். யார் அந்த ஐந்து வார்த்தையை கூறி பிரார்த்திக்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுக்கு அந்த ஐந்து வார்த்தை வேணுமா அல்லது ஆடுகள் வேணுமா என்றார்கள். சுவனத்தின் தலைவி, எனக்கு அந்த ஐந்து வார்த்தை போதும், ஐந்து வார்த்தையை சொல்லித்தாங்க. என்று அந்த ஐந்து வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வருகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபாத்திமா நாயகி ஆடுகளுடன் வருவார்கள் என்று பார்க்கும் பொழுது ஃபாத்திமா நாயகி வீசிய கையும் வெறுங்கையுமாக வருவதை பார்த்து நடந்ததை கேட்கின்றார்கள். ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எனக்கு ஐந்து வார்த்தையை ரசூலுல்லாஹ் கற்று தந்தார்கள் என்று சொன்ன பொழுது, நம்மை நாம நினைத்து சிந்தித்து பாருங்கள், மனைவியினுடைய தகப்பனாரிடத்திலே நிறைய கனிமத் பொருட்கள் இருக்கின்றன, போய் வாங்கி வா என்றால் ஒரு ஐந்து வார்த்தையை வாங்கிட்டு வந்தா நம்ம மனைவியிடம் என்ன சொல்லுவோம்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், ஹைரு அய்யாமுக்கு யா ஃபாத்திமா, உன்னுடைய வாழ்நாளிலே இது மிகச்சிறந்த நாள் என்றார். ஏனென்றால் ஃபாத்திமா நாயை வளர்த்ததும் பெருமானார், அலி ரலியல்லாஹு தஆலா வளர்த்ததும் பெருமானார். வளர்ப்பு அப்படி இருக்குமையானால் துன்யாவை விட அல்லாஹ்விற்கு மிக பிரியமானது எதுவோ அதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுகின்றார். ஹாஜா மஹீனுதீன் அவரோடு ஜிஸ்தி அலி அல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹலீஃபாவான ஹாஜா ஃபக்தியாரே காக்கி அவர்கள் சிறுவனாக இருக்கும் பொழுது உங்களுடைய தாயிடத்தில் உணவு கேட்பார்கள், தாய் சொல்வார்கள், ஒலு செய்து விட்டு இரண்டு ரக்காத்து தொழு, அல்லாஹ் இடத்திலே உணவு கேள், அல்லாஹ் உனக்கு உணவு தருவான் என்பார். அவர்களும் அந்த சிறுவ பிராயத்திலே தொழுதுவிட்டு அல்லாஹ் இடத்திலே உணவு கேட்பார்கள். ஏற்கனவே தயார் பண்ணி வைச்சிருந்த ரொட்டியையும் குழம்பையும் எடுத்து அந்த பையனுக்கு தெரியாம வச்சிருவாங்க. அந்த பையன் நினைச்சுக்கிட்டான் அல்லாஹ் தந்திருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான். தாய் ஒரு நாள் வெளியே வேலையாக சென்று
வருவதற்கு தாமதமாகிவிட்டது. மகன் மதரசாவிலிருந்து வந்து அவன் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே உணவு கேட்பான், உணவு இல்லாமல் போகும், தாய் இத்தனை நாள் ஏமாற்றியிருக்கின்றாள் என்று நினைப்பானே. யா அல்லாஹ், உன்னை வணங்குவதற்காக நான் என் மகனை உற்சாகப்படுத்த அப்படி செய்தேன் என்று அழுதவளாக அவர் வருகின்றார். மகன் சுவையான உணவை, ரொட்டியையும் குழம்பையும் சால்னாவையும் சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றான். எப்பொழுதும் விட இன்று மிகவும் ருசியாக இருந்தது என்று இது வரலாற்று பதிவு. அல்லாஹிற்காக வேண்டி தன்னுடைய பிள்ளைகளை அல்லாஹனுடைய வழியில் வளர்ப்பதற்காக நாம் உற்சாகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் வானிலிருந்து ரிசுக் அளிக்கின்றான். ஆக பிள்ளைகள் செவ்வையாக வளர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சாலியானவர்களாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சூரா கஹ்ஃபிலே உண்டான உரையாடல் நமக்கு தெரிந்ததுதான். அந்தாக்கியா என்ற ஊரிலே உணவு கேட்டு அவர்கள் உணவு தர மறுத்துவிட்டார்கள். பசியுடனும் தாகத்துடனும் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது சரிந்துவிடக்கூடிய நிலையில் இருந்த ஒரு மதிலை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் செப்பனிடுகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம், சாப்பாடும் தரல, இந்த ஊர் காரங்கள்ட்ட உள்ள செவருக்கு செப்ப செய்யறதுக்கு கூலியாவது வாங்கியிருக்கலாமே என்று கேட்ட பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த வரலாற்றின் முழுமைக்குள் நான் நுழையவில்லை, அவர்கள் சொன்னார்கள், இந்த மதிலுக்கு கீழே ஒரு புதையல் இருக்கின்றது, அந்த புதையல் இரண்டு சிறுவர்களுக்குள்ளது, அல்லாஹ் தன் திருமறையில் பதிவு செய்கின்றான், அந்த சிறுவர்கள் பருவம் அடையும் பொழுது அல்லாஹ் இதை வெளிப்படுத்துவான், அதுவரைக்கும் இதை மற்றவர்கள் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக என்னை மறைக்க சொன்னான். காரணம் என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், ஒகான அபூஹுமா சாலிஹா, அந்த ரெண்டு யதீமான பிள்ளையுடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்கள். எனவே நாம் சாலிகானவர்களாக இருந்தால் நம்முடைய பிள்ளைகளை, நபிமார்களையும் வைத்தும் வலிமார்களை வைத்தும் நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹ் காப்பாற்றான் என்பது வான்மறை கூறக்கூடிய விளக்கமாக இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். 70% வியாபாரத்தையும் 90% நோபல் பரிசையும் தன் தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யூதர்கள் தங்களுடைய பெண்கள் கர்ப்பிணியானால் அவர்களுக்கான தனி பயிற்சி, கணிதம், நற்சிந்தனை இவை போன்றவைகளை அங்கு இந்த சீரியல் அல்லது அனிமேஷன் மாதிரியான படங்கள் எல்லாம் அங்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றவர்களையும் அவங்க கெடுக்கிறாங்க. ஆக கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே நல்ல சிந்தனைகளையும் ஊட்டி கணிதம் போன்றவைகள் எல்லாம் அந்த பெண்களுக்கு கொடுத்து குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே தாய் எதில் ஈடுபடுகின்றாளோ அதே மாதிரியான பிரதிபலிப்பு அந்த சிசுவுக்கு ஏற்படும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை 2 வயதில் அவருடைய தாய் தூக்கி கொண்டு மாலிக் இமாம் இடத்தில் வருகின்றார்கள். 5 வயதில் மாலிக் இமாம் இடத்தில் மாணவனாக சேர்த்து மாலிக் இமாம் சேர்த்துக் கொண்டு குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். 15 ஜுஸுவை மனப்பாடமாக ஓதினார். மாலிக் இமாம் கேட்டார்கள், நீ ஓத வந்தியா, ஓதி கொடுத்து வந்தியா என்று கேட்டான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் கர்ப்பத்தில் இருக்கும்போது என் தாய்க்கு 15 ஜுசு மனப்பாடம், இனி நான் வயிற்றில் இருக்கும்போது அந்த 15 ஜுசுவை என் தாய் திரும்ப திரும்ப ஓதி கொண்டிருந்தார்கள். அதன் காரணமாக நான் லேசாக ஓதினவுடன் அதையெல்லாம் எனக்கு மனதில் பதிந்து விட்டது என்றார். இவைகளெல்லாம் என்ன கூறுகின்றன? ஒரு தாய் அமுதூட்டும் பொழுதும் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதும் எந்த நல்ல செயல்களில் நல்ல சிந்தனைகளுடன் இருக்கும் பொழுது அந்த குழந்தை இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோடு வளர்கின்றன, வாழ்கின்றன என்பதை வரலாற்று நமக்கு கட்டியம் கூறுகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக குழந்தை நமக்கு தரப்பட்ட ஒரு அமானித சொத்து. அவைகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஜீனத் என்றும் நிஅமத் என்றும் ரஹ்மத் என்றும் ஒரு வசனத்திலும், என்னமோ அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, அது ஃபித்னாவாகும் என்றும் மற்றொரு வசனத்திலும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதை ஜீனத்தாகவும் அன்பளிப்பாகவும் ஆக்கிறது நம்முடைய பெற்றோர்களுடைய கையில் இருக்கின்றது. அந்த குழந்தைக்கு தீனுடைய கல்வியையும் மார்க்க நெறிப்படி வளரக்கூடிய வழிமுறைகளையும் ஏற்படுத்தக்கூடிய தார்மீக பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கின்றது. அது குறித்து நாம் விசாரணை செய்யப்படுவோம். எனவே நம்முடைய குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ளவர்களாக நாம் ஆக்கி வைப்போமாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.